இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கார்த்தி நடிப்பில் தேவ். ஒரு குறிப்பிட்ட கட்டுரைக்கு ஒரு சின்ன இடையூறு வந்தது. அந்த இடையூறு வந்ததில் இலக்கியமாக இருந்த தமிழாற்றுப்படை இயக்கமாக மாறிவிட்டது. கஜா புயலை விவசாயிகளின் பார்வையிலிருந்தும் ஓக்கி புயலை மீனவர்களின் பார்வையிலிருந்தும் பார்க்க வேண்டிய பார்வை ஒரு அரசு நிர்வாகத்திற்கு தேவைப்படுகிறது. சுட்டு கலைக்கப்பட்டது தூத்துக்குடி, சூழ்ச்சியால் கலைக்கப்பட்டது மெரினா. கோடை காலத்தில் தேர்தல் வருகிறது, அரசர்களே வீடு வீடாக வந்து மக்களை சந்திப்பார்கள். இதில் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் யாரும் துன்புறுத்தப்படவில்லை என்பதை. எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து பல்வேறு இலக்கிய விழாக்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். சில பெரும்பாலான இலக்கிய விழாக்களில் பார்வையாளராகவும் சில இலக்கிய விழாக்களில் மேடையிலும் பங்கு பெற்றிருக்கிறேன். கருத்தரங்கம், கவியரங்கம், ஆய்வரங்கம், எழுத்தாளர்களின் புத்தக வெளியீடு, எழுத்தாளர்களுக்கான பாராட்டு விழா, இப்படி ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு வகையான உற்சாகத்தில் இருக்கும். இந்த ஒரு விழாவுடைய ஒரு சபையின் உணர்ச்சி என்பது, ஒரு எனர்ஜி லெவல் அப்படின்றது, இந்த ஒரு விழாவுக்கு விழா மாறுபடும். அந்த வகையில் பார்க்கிற போது சமீப காலமாக விசில் சத்தம் பறக்கிற ஒரு இலக்கிய விழாவாக தமிழாற்றுப்படை விழாக்களை பார்க்கிறேன். இந்த விசில் என்பதை விசில் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஜனரஞ்சகம் என்பதற்கான ஒரு குறியீடாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பார்வையாளர்களின் அதீதமான ஈடுபாடு என்றும் கொள்ளலாம். அது என்ன ஜனரஞ்சகம், இலக்கிய விழாக்கு என்ன ஒரு ஜனரஞ்சகம், இலக்கிய விழாவில் என்ன விசில்? இலக்கிய விழா வந்து ஒரு யாகம் போல் அல்லவா நடக்க வேண்டும், ஒரு தியானம் போல் அல்லவா நடக்க வேண்டும், ஒரு உள்ளுணர்வின் தளத்தில் இருந்தால் போதாதா என்று சில அறிஞர்கள் வாதாடுவார்கள். தமிழ் வெறும் தமிழறிஞர்களின் மொழி அல்ல, தமிழ் திருவிழாக்களின் மொழி, தமிழ் கொண்டாட்ட மொழி. இந்த இயற்கையின், நிலத்தின் பரவசமான ஒலிக்குறிப்புகளை கொண்டு உருவான மக்களின் மகிழ்ச்சி மொழி. இந்த நம் மொழிக்கு ஆய்ந்த அறிதலும் முக்கியம், ஆரவாரமும் முக்கியம். சரி, இது எப்படி இந்த தமிழாற்றுப்படை விழால இது நேருது? பொதுவாகவே வந்து வெற்றி தமிழர் பேரவை கவிஞர் தலைமையில் நடத்துகிற விழாக்களில் ஒரு தனி உற்சாகம் இருக்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறான ஒரு கூடுதல் ஒரு உற்சாகம், ஒரு கூடுதலான ஒரு எழுச்சியை இந்த விழா தொடரில் பார்க்க முடிகிறது. இது எப்படி என்று யோசிக்கும் போது பல காரணங்கள் தோன்றுகின்றன. தினமணியில் ஒரு கட்டுரை தொடராக இது தொடங்கியது. கவிஞர் சில கட்டுரைகளை எழுத தொடங்கினார். ஒரு குறுகிய வட்டத்திற்குள் ஒரு இலக்கிய விழாவாகத்தான் இது சென்று கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்டுரைக்கு ஒரு சின்ன இடையூறு வந்தது. அந்த இடையூறு வந்ததில் இலக்கியமாக இருந்த தமிழாற்றுப்படை இயக்கமாக மாறிவிட்டது. எங்கள் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் ஆவணப்படமாக தொடங்கிய ஒன்று அதிரடியான ஆக்ஷன் படமாக மாறிவிட்டது. இது சும்மா ஒரு சின்ன புற காரணம். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இந்த மேடையில் அவர் படிக்கும்போது அந்த முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரை, முதல் வரிசையிலிருந்து கடைசி வரிசையில் இருப்பவர்கள் வரை எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் எப்படி அவரோடு பயணிக்கிறார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவர் படிக்கிறது ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. நான் யோசித்தேன், எந்த ஆராய்ச்சி கட்டுரையையும் மேடையில் படித்தா அப்போ இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குமா என்று யோசித்து பார்த்தால் இல்லை என்று தான் எனக்கு தோன்றியது. அப்போ இது எப்படி சாத்தியம் என்றால், ஒருவேளை வந்திருப்பவர்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலானவர்கள் இலக்கியவாதிகள், தமிழ் ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள். அப்போ தமிழின் மீது கொண்ட அபிமானம் காரணமாக இந்த அளவுக்கு கவனிக்கிறார்களா என்று யோசித்தேன். இன்னொன்று, கவிஞரின் மீது கொண்ட அபிமானம் காரணமாக இந்த ஒரு கவனம் ஏற்படுகிறதா, அல்லது கவிஞர் அவருக்கே உரிய ஒரு ஏற்ற இறக்கங்களோடு
படிக்கிற போது இது நேர்கிறதா, இப்படியெல்லாம் யோசிக்க தோன்றியது. இது எல்லாத்துலேயுமே உண்மை இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டிய ஒரு உண்மை இருப்பதாக எனக்கு தோன்றியது. என்னைக்கு கட்டுரை அரங்கேற்றப்பட போகிறது என்று முடிவானதோ அன்னிக்கே வாசிப்பு தன்மை, சொற்பொழிவு தன்மை, இரண்டு தன்மைகளையும் கொண்டு கட்டுரையை அவர் உருவாக்க தொடங்கிவிட்டார். இந்த உருவாக்கமே புதிது. இந்த கட்டுரையை வந்து ஆழ்ந்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரு வரலாற்று குறிப்புகள் இருக்கும், தகவல்கள் இருக்கும், விவரங்கள் இருக்கும், விவரணைகள் இருக்கும், அதை தாண்டி ஒரு திரைக்கதை இருக்கும், ஒரு சிறுகதைக்கான ஒரு ஓட்டம் இருக்கும். ஆக இந்த கட்டுரை என்ற இந்த வடிவத்தை அதன் கம்பீரம் குறையாமல் மக்கள் மையப்படுத்தி கொண்டிருக்கிறார் கவிஞர். இது ஒரு பக்கம் எப்படி இந்த கட்டுரை மேடை அப்படின்றது அவருக்கு புதுசோ, அதே மாதிரி இந்த படைப்பனுபவமே அவருக்கு புதுசு அப்படின்னு எனக்கு தோணுது. நான் அவருடைய ஒவ்வொரு நூலையும் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒரு மக்கள் ஊடகமாக பார்க்கிறேன். அவருடைய ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒரு கள ஆய்வு இருக்கும், ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கும், சில குரல்களின் பதிவு இருக்கும். இவை எல்லாமும் எல்லாரையும் சென்று அடையும். இதுதான் ஊடகத்தின் மிக முக்கிய லட்சணம். இப்போ ஒரு ஊடகத்திற்குரிய அனைத்து லட்சணமும் அவருடைய ஒவ்வொரு நூலிலும் இருக்கும், ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கும். இதுவரைக்கும் அவர் எழுதிய நூல்கள், அவர் படைத்த படைப்புகள் எல்லாத்திலையுமே அவர் நூலே ஊடகமாகவும் அதில் அவர் வாழ்வே செய்தியாகவும் இருந்திருக்கிறது. கள்ளிக்காட்டு இதிகாசம், பேயத்தேவரின் வாழ்வு. பேயத்தேவரின் வாழ்வு அவர் வாழ்வோடு கலந்த வாழ்வு. கருவாச்சி காவியம் அந்த வாழ்வின் இன்னொரு பரிமாணம். மூன்றாம் உலக போர் அவருடைய நிலத்தில் நின்று கொண்டு அவர் பார்த்த ஒரு உலகளாவிய பார்வை. அவருடைய சிறுகதைகள், அவர் இதுவரை சென்ற பயணம், சந்தித்த மனிதர்கள், அவர்கள் இவருக்குள் ஏற்படுத்திய தாக்கம், அதிலிருந்து வெளிப்பட்ட ஒரு கதைமை. ஆக இதுவரைக்கும் அவர் படைத்த எல்லா நூல்களிலும் அந்த நூலே ஊடகமாகவும் அவர் வாழ்வே செய்தியாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் தமிழாற்றுப்படையை பொறுத்தவரை, தமிழை இத்தனை நூற்றாண்டு காலம் சுமந்து வந்த நம் முன்னோர்களை செய்தியாக்கி அவர்களுக்கு தான் ஒரு சகலகலா ஊடகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை வந்து நான் அவர் எழுத்தின் அடுத்த கட்டமாக பார்க்கிறேன். ஒரு எழுத்தாளனின் எழுத்தில் தான் மறைய மறைய அந்த எழுத்து ஒரு நிரந்தரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக நம்புகிறேன். இதுதான் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த விஷயத்தை, தமிழாற்று படைன்ற இந்த கட்டுரைகளை படைப்பதற்கு அவர் மிக முக்கியமான ஒரு உளவியல் திறனை கையாண்டு கொண்டிருக்கிறார். இப்போ நிறைய பேர் சொல்லுவோம், அவர் இடத்துல இருந்து பார்த்தா தான் இது தெரியும், இவர் இடத்துல இருந்து பார்த்தா தான் இது புரியும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். அதே விஷயத்தை இவர் இங்கே கையாண்டு கொண்டிருக்கிறார். இப்போ திரு கரட்டுப்பட்டி மணி அவர்கள் இங்கே இருக்கிறார். நான் திரு கரட்டுப்பட்டி மணி அவர்களின் நிலையில் நின்று கரட்டுப்பட்டியை பார்க்க முடியும் முடிந்தால், அவர் என்னோட இடத்திலிருந்து சென்னையை புரிந்து கொள்ள முடியும் முயற்சி செஞ்சால். ஏன்னா நாமெல்லாம் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் தமிழ் முன்னோர்களை அவர்களின் காலகட்டத்திற்கே சென்று அவர்களின் நிலையில் நின்று இந்த மண்ணின் மொழியை, கலையை, இலக்கியத்தை, நிலத்தை, அறத்தை ஆராய்ந்து இந்த கட்டுரைகளை அவர் படைத்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். இது வந்து அவர் ஒரு மேடையில் சொன்னார், கபிலர் விழாவில் சொன்னார். கபிலர் என்ற கட்டுரையை அவர் அரங்கேற்றும் போது சொன்னார், இந்த குறிஞ்சி நிலத்தை பார்த்து நான் மயங்கிட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு மாதமாவது குறிஞ்சி நிலத்தில் நான் வாழக்கூடாதா என்று அவர் சொன்னார். அவருக்கே தெரியாது, அந்த வாழ்க்கையை வாழ முடிந்ததால் தான் அவரால் அந்த கட்டுரையை எழுத முடிந்தது என்று. ஆங்கிலத்தில் எம்பத்தி என்று சொல்லப்படுற இந்த குணம்,
இன்னைக்கு எல்லா பெருநிறுவனங்களிலும் ஒரு மிக முக்கிய வேலை வாய்ப்பு தகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு பெருநிறுவனங்களின் உயர் பதவிகளில் வேலை வாய்ப்பில் கல்வி தகுதி, களத்தகுதி, தகவல் தொடர்பு தகுதி இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எம்பத்தி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு எண்ட் யூசரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு ப்ராடக்டை பார்க்கறது, ஒரு கிளைண்ட்டோட பார்வையிலேருந்து ஒரு சர்வீஸை பார்க்கறது. ஸோ இந்த எம்பத்தி பெருநிறுவனங்களில் தேவைப்படுகிறது. பெருநிறுவனங்களில் மட்டுமல்ல, அரசியலிலும் அரசு நிர்வாகத்திலும் இது தேவைப்படுகிறது. கஜா புயலை விவசாயிகளின் பார்வையிலிருந்தும் ஓக்கி புயலை மீனவர்களின் பார்வையிலிருந்தும் பார்க்க வேண்டிய பார்வை ஒரு அரசு நிர்வாகத்திற்கு தேவைப்படுகிறது. இந்த ஒரு எம்பத்திக்கான ஒரு ஒரு முன்மாதிரியாக இவருடைய கட்டுரைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்றே சொல்லலாம். சமீபத்தில் நகுலன் வீட்டில் யாரும் இல்லை என்ற தலைப்பில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு குறுங்கதை தொகுப்பு ஒன்று படித்தேன். ஸோ இந்த குறுங்கதை வந்து ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு குறுங்கதைகள். ஒரு டேபிள் இருக்கும், டேபிளில் ரெண்டு ஸ்பூன் பேசிக்கும், ஒரு கரப்பாம்பூச்சி வந்து மனுஷனாக மாறும், இந்த மாதிரி விசித்திரமான கற்பனைகள் கொண்ட கதைகள். அது மாதிரியான ஒரு கற்பனை கதையை அவருடைய கட்டுரைக்கான ஒரு முன்னோட்டமாக இல்லை ஒரு வரவேற்பாக எழுதினால் எப்படி இருக்கும் என்று தோன்றியது. ஒரு இரண்டு பக்க கதை, அந்த கதையை வாசித்து என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த கதையில் வருவது எல்லாம் கற்பனை. இதில் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் யாரும் துன்புறுத்தப்படவில்லை என்பதை முன்கூட்டியே சொல்லிக் கொள்கிறேன். ஒரு அதிகாலை நட்சத்திரத்தை விட்டு வெளியேறி கையில் கைத்தடியோடு வள்ளுவர் கோட்டத்தில் வந்து விழுகிறார் ஔவை. கே பி சுந்தரம்பாளை விட சுமாரான தோற்றம்தான். முந்தைய இரவு நடந்த போராட்டத்தில் தான் உயர்த்தி பிடித்த கருப்பு கொடியை தலைக்கு வைத்து உறங்கி கிடந்தான் இளைஞன் ஒருவன். அப்பனே, அழைப்பு குரல் கேட்டது. கண்களை திறந்து கிழவியை கண்டவன் சில்லறை இல்லை என்று திரும்பிக் கொண்டான். அப்பனே, மரிக்காத புலமை எனக்கு, உன் மதிப்பிழக்கும் சில்லறை எதற்கு? அவ்வை நான் பாடிய தமிழ் உலகை மறுபடி காண வந்தேன். உன் வாகனத்தில் எனக்கு ஒரு உலா கிடைக்குமா? மன்னிப்பு கலந்த வணக்கம் சொல்லியவன் அவ்வையை தன் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டான். எவ்விடம் செல்கிறாய் அப்பனே? பாட்டி, சுட்ட இடம் போகவா சுடாத இடம் போகவா? அது என்ன குமரா, சுட்டு கலைக்கப்பட்டது தூத்துக்குடி, சூழ்ச்சியால் கலைக்கப்பட்டது மெரினா. இவை தமிழர் வீரத்தின் நவீன நினைவகங்கள், எங்கே போகலாம்? வீரத்தை பொறுமையாக பார்க்கிறேன், வயிறு பசிக்கிறது. உணவழி அப்பனே? என்ன உணவு வேண்டும் பாட்டி? பூக்களை வேக வைத்தது போல் ஒரு பதார்த்தம் உண்டாமே, இட்லி என சொன்னார்கள். இளைஞன் யோசித்தான். தெருவுக்கு தெரு இட்லி கடைகள் இங்கே இருந்தாலும் முருகன் இட்லி கடையில் அவ்வைக்கு விருந்து வைத்தான். ஊரெல்லாம் சுற்றி வந்த அவ்வை கடற்கரை சாலையில் தன் சிலையின் நிழலில் ஓய்வெடுத்தார். நல்லது அப்பனே, தமிழின் எதிர்காலம் குறித்து பேச வேண்டும், உன் அரசரிடம் என்னை அழைத்துச் செல். அவசியம் இல்லை அவ்வையே, கோடை காலத்தில் தேர்தல் வருகிறது, அரசர்களே வீடு வீடாக வந்து மக்களை சந்திப்பார்கள். தமிழின் எதிர்காலம் குறித்து பேச நீ காண வேண்டியது அரசரை அல்ல, கவிப்பேரரசரை. என்னோடு வா. அன்னிபசன் நகருக்கு ஔவையார் வருகிறார். கவிஞரின் இல்லத்தில் அடியெடுத்து வைக்கிறார். இருசக்கர இளைஞன் விடைபெறுகிறான். தன் வீட்டு புல்வெளியில் ஒரு கையில் தேநீரோடும் ஒரு கையில் பேனாவோடும் கவிஞர் காட்சி அளிக்கிறார். ஔவை தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். கவிஞர் எழுகிறார். காலில் விழுந்து பழகாத கவிஞர், கண்களில் நீர் கட்ட ஔவையின் கை தொட்டு வணங்குகிறார். ஔவையே, தாய் நாடு திரும்பிய தாயே,
தமிழ்நாட்டின் வணக்கம் உனக்கு. கவியனே, தமிழ்நாடெல்லாம் வேண்டாம், உன் தமிழாற்று படையில் ஒரு இடம் கிடைக்குமா? கவிஞர் சிரிக்கிறார். நூற்றாண்டுகள் கடந்து வந்த பெண்பார் புலவரே, பாட்டியின் புகழ் பாடாத பேரன்கள் உண்டா? உன் வாழ்வும் தமிழாலானது, என் வாழ்வும் தமிழாலானது. உன்னுடைய அத்தியமானும் மாய்ந்து விட்டார், என்னுடைய அத்தியமானும் மாய்ந்து விட்டார். இனி நமக்கு நாம் தானே ஆதரவு. கவிஞர் அவ்வையோடு செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார். மாண்டு போன புலமைகள், தமிழ் தாண்ட வேண்டிய தடைகள் என நீண்ட நேரம் உரையாடுகிறார்கள். கவிஞர் தந்த நெல்லிக்கனி தேநீரை மெல்லப் பருகிய அவ்வை கைத்தடி பற்றி எழுகிறார். கவிஞனே, உன் தமிழாற்று படை சபையில் ஏதோ ஒரு வரிசையில் நானும் அமர்ந்திருப்பேன். தாயிருக்கும் வரை கலக்கம் இல்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கம் இல்லை என ஆசி கூறி மறைந்தார். அவ்வை பாடிய அறத்தின் அதிர்வுகளும், அவர் நாவில் நடமாடிய தமிழின் பேரொலியும், அவர் மூப்பின் மௌனமும் இந்த அரங்கில் நிறைந்திருக்கும். அவ்வையும் தயார், அவையும் தயார். முனைவர் அவர்கள் தலைமையுரை தந்தபின் கவிஞர் வருக, கட்டுரை தருக. நன்றி.